டுடே. பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக என்னை நிறுத்த முயற்சி நடந்தது என தனியார் ஊடகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் அளித்த பேட்டியை பாஜக நிர்வாகி காயத்ரி ரகுராம் கிண்டல் செய்து ட்விட்டரில் கருத்தை தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கடந்த சில ஆண்டுகளாக தேர்தல்களில் கூட்டணி வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு வருகிறது. இந்த நிலையில் நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலிலும் திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு 4 இடங்களில் வென்றது. இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி எடுத்திருந்தார். அந்த பேட்டியில் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக என்னை நிறுத்த முயற்சி நடந்தது என தெரிவித்துள்ளார். 2016 கூட மக்கள் நல கூட்டணியை கலைச்சிட்டு வெளியவாங்க, எங்க கூட்டணிக்கு தலைமை தாங்க, உங்களை முதல்வர் வேட்பாளராகவே அறிவிக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். பாமக எங்களை கூட நீங்க வர்றதுனால பாமக வெளியே போனா கூட எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு பேசினவர்கள்லாம் உண்டு. அதற்கு அவர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. இதில் 4 தொகுதிகளில் வென்றது. இந்த நிலையில் திருமாவளவன் கூறிய கருத்துக்களை மேற்கோள் காட்டி பாஜக நிர்வாகி காயத்ரி ரகுராம் கிண்டல் செய்து ட்வீட் போட்டுள்ளார். அவர் போட்டுள்ள ட்வீட்டில், தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளராக பாஜக சார்பில் நீங்கள் ஏன் நிற்கவில்லை, நீங்கள் நின்றிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போமே, உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் என கிண்டலாக தெரிவித்துள்ளார். இத்தனை நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் கடும் மோதல் போக்கையே கடைபிடித்து வந்தார். இந்து கோயில்கள் குறித்து அங்குள்ள சிற்பங்கள் குறித்தும் திருமாவளவன் கடந்த 2019 மோசமாக பேசியதாக காயத்ரி ரகுராம் வீடியோ வெளியிட்டு கடுமையாக அவரை விமர்சித்திருந்தார். திருமாவளவனுக்கு தைரியம் இருந்தால் மெரினா கடற்கரைக்கு வந்து அங்கே இந்துக்களை பற்றி தவறாக பேசட்டும் என சவால் விடுத்திருந்தார். இதையடுத்து அவரது வீட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து திருமாவளவனையும் அவரது கட்சியையும் அவதூறாக பேசியதில் அவரது ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது. தனது பேச்சில் தொடர்ந்து விஷத்தை கக்கி வந்த காயத்ரி தற்போது தனியார் ஊடக பேட்டியில் திருமாவளவன் கட்டுக்கதைகளை சொல்கிறார் என்ற ரீதியில், நீங்கள் வந்தால் நாங்கள் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஏற்றுக்கொள்வோமாக்கும் என்ற துணியில் கிண்டல் எடுத்து ட்வீட் போட்டுள்ளார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு விசிகாவை விட்டுவிட்டு தனது கவனத்தை திமுக பக்கம் திருப்பிய காயத்ரி தற்போது மீண்டும் விசிகாவை வம்புக்கு இழுத்துள்ளார். அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.